ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் சுவையான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னா, அதுக்கு நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளர்லையே புழுங்கலரிசி நான் எடுத்துக்கிறேன். அதில் காவாசிக்கும் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நல்லா ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு எடுத்திருக்கேன். ஆப்ப சட்டி நல்லா சூடானோனையே எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஆப்பத்தை ஊற்றி காட்டுறேன். சட்டி நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சட்டி ஆப்பத்தை ஊற்றி காட்டுறேன். ஆப்பம் நல்லா செண்டாக வரும். இப்போ நான் கொஞ்சமாக அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு வரப்போகுது. இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ நான் ஆப்பத்தை திறந்து பார்க்குறேன். ஆப்பம் நல்லா வந்திருக்கு, நீங்களே பாருங்களேன். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்லா செண்டு மாதிரி எடுத்தோடனே வந்துருச்சு. இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.